பஞ்சத்தை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே ஒரு அரை நூற்றாண்டு காலம் திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா துவங்கி இன்றைக்கு எடப்பாடியார் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாறி மாறி ஒரு 50 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டிருக்கிறார்கள். தமிழகத்துடைய ஏழு குளங்கள் ஆழப்படுத்தவில்லை, வருவாய்க்காக மறுவத்தி செய்யப்படவில்லை, கரைகள் பலப்படுத்தவில்லை, ஆறுகளில் தடுப்பணை கட்டவில்லை, அனைத்து வளங்களையும் கொள்ளையடித்து குவித்திருக்கிறார்கள். இரு கட்சிகளும் உலகமயமாகிவிட்டன. நீ பார்க்கிறோம் 125 பேர் கொண்ட கூவத்தூர் அடக்கி வச்சு எடப்பாடி அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. தலைக்கு 3 கிலோ தங்கமோ 3 கோடி ரூபாய் பணமும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் வறட்சி, விவசாயிகள் மரணம், குடிநீர் பஞ்சம் தலைவிரி தாண்டி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கு தங்கமும் கோடிகளும் குறிக்கப்படுகிறது. பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் என்று சொல்லுகிறார்கள். எதில் வளர்ந்திருக்கிறோம்? திமுக அதிமுக ஊழல் தமிழகம் வளர்ந்திருக்கிறது. தமிழகம் உயர்ந்த பாரம்பரியத்தையும் உயர்ந்த மகத்துவங்களையும் கொண்ட ஒரு மாநிலம். தந்தை பெரியாரும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ராமமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான தலைவர்களும் தமிழகத்தில் ஏராளமான பதிவுகளை செய்திருக்கின்றார்கள். உயர்ந்த தமிழகம் இன்றைக்கு தலைகுனிந்து வெற்றி சீரழிந்த நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு மாற்று பாதைக்கான அழைப்பை தமிழக மக்கள் மத்தியில் முன்வைத்திருக்கின்றோம். அரசியல் என்று சொன்னால் சமூக சேவை, அதுதான் அண்ணல் காந்தியடிகள் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அரசியலை ஒரு வியாபாரமாக, ஒரு தொழிலாக மாற்றிவிட்டார். இந்த ஆபத்துக்கு எதிராக அணிதிரள வேண்டிய அவசியம் இருக்கிறது. போதும், தமிழகத்து மாணவனும் இளைஞனும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே தெருக்களில் கம்யூனிஸ்டுகள் கடந்த 50 ஆண்டுகளாக முயன்ற முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு மாணவனும் இளைஞனும் பேசுகிறார். மகிழ்ச்சியாக இருக்கிறது, வரவேற்கின்றோம். இப்படிப்பட்ட அரசியல் முன்னெடுப்பு தேவை. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே கல்வி என்ன நிலைமையில் இருக்கிறது? தாய்மொழியிலே உயர்கல்வி படிக்க முடியுமா? தமிழுக்காக தந்தவாத தலைவர்கள் தலைவர்களா இருக்கிறாங்க இங்க. ஆனா தமிழ் வளரல, அவங்க குடும்பம் மட்டும் வளர்ந்திருக்கு. ஆசியாவின் மிகப்பெரிய குடும்பமாக வளர்ந்திருக்கிறது, தமிழ் வளர்ந்த பாடல்ல. மெல்ல தமிழ் நீ சாதம் என்று சொன்னான் பாருங்க, மெல்லமா சாங்கல வேகமா சேர்த்துக்கிட்டு இருக்கு. தமிழ்ல ஒரு மருத்துவம் படிக்க முடியாது, ஒரு பொறியியல் படிக்க முடியாது. தமிழ்நாட்டில் கல்விக்காக என்ன செய்திருக்கிறார்கள் இவர்கள்? இன்னைக்கு என்ன நிலைமை? பிளஸ் டூ பரீட்சை எழுதிக்கோ பையன். நம்முடைய வீட்டு பிள்ளைகள் இடஒதுக்கீட்டு மூலமாக 69% இடஒதுக்கீட்டு மூலமாக உயர்கல்விக்கு அடைய முடியும். மருத்துவத்தில், பொறியியல், இன்னும் பல படிப்புகளில் மேல போக முடியும், படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மருத்துவம் படிக்கணும்னு சொன்னா தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு எழுதணும். யார் சொல்றது? மோடி சொல்லியிருக்கிறார். மோடி பத்தி தலைவர்கள் பேசுவாங்க. மத்தியில் ஆளுநர் சர்க்கார் தமிழகத்து மாணவன் உயர்கல்வி பெறக்கூடாது என்பதற்காக, உயர்கல்வி பெறக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு மிக மோசமான சட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக தமிழ்நாடு சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. தீர்மானம் நிறைவேற்ற மட்டும் போதுமா? அதை டெல்லிக்கு அனுப்பணுமா இல்லையா? தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு தமிழகத்துக்கு வேண்டாம். ஏன் என்று சொன்னால், தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு அடிப்படையில் நீண்ட காலமாக உயர்கல்வியில் ஒற்றை சாளர முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் நம்ம பிள்ளைகள் பிளஸ் டூ எந்த பாடத்திட்டத்தில் படிக்கிறாங்க? தமிழக அரசினுடைய சமச்சீர் கல்வி திட்டத்தில் படிக்கிறார்கள். சமச்சீர் கல்வி திட்டத்தில் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் எத்தனை லட்சம் மாணவர்கள்? 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், தேர்வு எழுதுகிறார்கள். இந்தியாவிலேயே அதிகமாக மருத்துவக் கல்வி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. பல மாநிலங்களில் மருத்துவக் கல்வியே கிடையாது.
ஆண்டுக்கு 3000 மாணவர்கள் மருத்துவம் படிக்க முடியும். இங்கே அப்படிப்பட்ட மாநிலத்தில் இன்றைக்கு நீட் தேர்வு என்று சொன்னால் மத்திய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற அந்த தேர்வில் எத்தனை மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ் வழியில் படித்தவர்கள், ஆங்கில வழியில் படித்தவர்கள், ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படித்தவர்கள் தேர்வு எழுத முடியும்? இன்னைக்கு சென்ட்ரல் போர்ட் சிலபஸ்ல எவ்வளவு பேர் படிக்கிறாங்க தமிழ்நாட்டில்? 2% 9000 பேர் மட்டும்தான். அப்ப யாருக்காக இந்த சட்டம்? அதை தமிழகத்து மாணவன் மருத்துவர் ஆகக்கூடாதா? உயர்த்து உயர்ந்து குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. மிகப்பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. சொல்லுகிறோம், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற எடப்பாடி அரசு, அதிமுக அரசு சட்டத்தை நம்முடைய சட்டசபை நிறைவேற்ற மட்டும் போதாது, ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்காக அனுப்ப வேண்டும். அனுப்பல, மறந்துட்டாங்க. இவங்க தண்ணியில மறந்துட்டானுங்க. திமுக ஞாபகப்படுத்திச்சா? ஸ்டாலின் கேட்டாரா? ஸ்டாலின் அதுக்காக சொல்ல பேசினாரா? ஸ்டாலினுக்கு இன்னமும் ஆயிப்போச்சு. பாப்பம், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அல்லாத விஷயம். இவருக்கு என்னாச்சு? தலைமதி சொல்றாங்களே சட்டசபையில் உங்க சட்டை கிஷன் யாரு? சபாநாயகரா இல்ல அண்ணாதிமுக எம்எல்ஏவா? யாருக்கு சங்கம் தெரியல, டிவியில் பார்த்தா தெரிய மாட்டேங்க. ஆனா இவரா கீச்சு காட்டார்? தமிழகத்து மாணவன் நீட் எக்ஸாம் எழுதக்கூடாது, அதுக்காக நீங்க சண்டை போட்டியா? அதுக்காக சண்டை போடல. எப்படியாவது 25 பேர் வருவா? அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கிறோம் திமுகவில் எம்எல்ஏவா? எல்லாம் இன்னும் தமிழ்நாடு தலைசிற கலாச்சாரம் அண்ணா சொல்லியிருக்கிறார். மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னார். மாற்று கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இங்க இருக்கிறதா ஆளவு தெரிஞ்சுங்க? ஆளவை நான் சொல்லுகிறோம், இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவன் இன்றைக்கு உயர்கல்வி மருத்துவம் படிக்க முடியாத நிலைமை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக வலுவாக போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் அதிமுக 50 எம்பிக்கள் இருக்கிறான். 50 பேர், ஆமா 50 எம்பிக்கள் இருக்கிற அதிமுக ஜனாதிபதி பார்த்து பேசிச்சா? திமுக பேசிச்சா? இல்லை. எங்கள் கட்சியுடைய தலைவர் டி கே அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார், ஜனாதிபதி சந்தித்து பேசியிருக்கிறார். தமிழக மக்களை புரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவில் தமிழகம் புறக்கணிக்கிற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது, தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மாற்றுக் கொள்கையோடு மக்களிடத்தை வந்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், தமிழகம் சீரழிந்தது போதும், தலைவர்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். வாய்ப்பு தாருங்கள். நன்றி, வணக்கம்.